விரைவு செய்திகள். ரேஷன் கடைகளில் தரமான உணவுப் பொருட்கள் கிடைக்க இந்திய உணவுக் கழகம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக அதன் மண்டல மேலாளர் ரத்தன் சிங் மீனா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் சேவூரில் உள்ள இந்திய உணவுக் கழக கிடங்கில் இருப்பு குறித்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் இந்த கிடங்கு மூலம் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு கோதுமை மற்றும் அரிசி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் உணவு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலைக்கு ஏற்ப ஆட்டோ கட்டணத்தை நிர்ணயிக்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் கடந்த 7 ஆண்டுகளாக கட்டணம் மறுநிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் எரிபொருள் விலை ஏற்றத்தால் ஆட்டோ கட்டணத்தை ஓட்டுநர்கள் தானாகவே உயர்த்தி வசூலிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா தலைமையிலான அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது 4 வாரங்களில் அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். இந்திய கடலோர காவல்படையின் 24வது தேசிய எண்ணெய் கசிவு பேரிடர் கால அவசர செயல் திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. டைரக்டர் ஜெனரல் வி எஸ் பதானியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வது மற்றும் முன்னேற்பாடாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் பல்வேறு அமைச்சக அதிகாரிகள், மத்திய மற்றும் மாநில அரசுத்துறை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு துறையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். தற்போது உலக அளவில் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 3வது இடத்திலும் ரசாயன பொருட்கள் இறக்குமதியில் 6வது இடத்திலும் உள்ளது. சுமங்கலம் பஞ்சமகாபூத மாநாடு வரிசையில் வாயு குறித்த மாநாடு வரும் 4ஆம் தேதி புவனேஸ்வரில் நடைபெற உள்ளது. நாட்டின் 75வது ஆண்டு விடுதலை பெருவிழா கொண்டாட்டங்களின் ஒரு விழா தூய்மை காற்றின் அவசியம் குறித்த மாநாடாக வாயு உயிர் சக்தி என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. சிஷா ஓ அனுசந்தன் பல்கலைக்கழகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. காற்றின் தரம் குறித்த அறிவியல் ரீதியிலான விவாதங்கள் இன்று மாநாட்டில் கருப்பொருளாக இடம்பெற்றுள்ளது. ஒடிசா மாநில ஆளுநர் கணேஷி லால், மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், சுற்றுச்சூழல் இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.